ஓகே, இப்போ நம்ம 8வது இயலுக்கான பாடல் வரிக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம். நாங்கள் திரும்பவும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறோம், முதல் 7 இயலை வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு 8வது இயல் வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா ஒவ்வொரு ஷார்ட்கட்டுக்கும் சில தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கோங்க. ஓகே, இந்த 8வது இயல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இருக்கிறதுலே ஒரு 2 இயல் தான் நமக்கு வந்து அதிகமான பாடல் வரி இருக்கும், 1 இயல் 3, அப்புறம் இந்த இயல் 8, இது ரெண்டுலேயும் தான் அதிகமாக பாடல் வரி இருக்கும். ஸோ இதுக்கு மட்டும் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. நாங்கள் வந்து ஒரு சில பாடல்களுக்கு ஷார்ட்கட் கொடுத்துருக்கோம், மற்ற பாடல்களுக்கு நீங்கள், அதாவது இப்போ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஏதாவது ஷார்ட்கட் தெரிஞ்சது அப்படின்னா கீழே வந்து நீங்களே கமெண்ட் பண்ணலாம். ஒருவேளை உங்களோட ஷார்ட்கட் நல்லா இருந்தது அப்படின்னா நாங்கள் அதை வச்சு நாங்கள் ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு எடுத்து ரெடி பண்ணி தரோம். ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வச்சுருக்கோம். அப்படி நாங்கள் வைக்காத ஒரு சிலதுக்கு வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் ஏதாவது தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கூட கீழே கமெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான ஷார்ட்கட்டை நீங்களே வச்சு படிச்சுக்கலாம். இப்போ எப்படி நாங்கள் ஷார்ட்கட் கிரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்களும் பழகிக்கோங்க. ஓகேங்களா, சரி ஓகே. இன்றைக்கி இயல் 8 ஸ்டார்ட் பண்ணலாம். கடைசி வரையும் பாருங்க, ஒரு கேள்வி கூட விட்டுறாதீங்க, ஒரு வார்த்தையை கூட விட்டுறாதீங்க. ஒரு அந்த வார்த்தை உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டினாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க உங்களோட வாழ்க்கை. ஓகேங்களா, கடைசி அட்டெம்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த வருஷம் கடைசி அட்டெம்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் இது. ஓகே, சங்க இலக்கியத்தை பற்றி கவிதை வாழ்க்கையின் திறன் ஆய்வு என்று கூறியவர் வந்து ஆர்னால்டு. ஓகேங்களா, இது ஆய்வுன்னு சொன்னதுனால அர்னால்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்க இலக்கியத்தை கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு அப்படின்னு சொன்னவர் வந்து அர்னால்டு. அடுத்தது, இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறிவிலே வணிகன் ஆய் அல்லன் என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் வந்து ஏனிசேரி முடமோசியார். ஓகேங்களா, இந்த பாடலுக்கான பொருள் நான் சொல்கிறேன், இந்த பொருள் வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம், எதுவும் கிடையாது. இந்த அதாவது, இம்மை செய்தது மறுமைக்கு ஆம், இந்த பிறவியில் நாம் நல்லது செய்தால் அது மறுபிறவிக்கும் உதவி செய்யும் எனும் அறிவிலே வணிகன் ஆய் அல்லன், அதாவது அறத்தை வாணிகமாக விற்கக்கூடிய மன்னன் ஆய் அல்லன் அப்படின்னு யார் சொல்கிறாரு, ஏனிசேரி முடமோசியார் வந்து சொல்கிறாரு. ஓகேங்களா, ரொம்ப ஈஸியான ஒரு பாடல் தான். இந்த பாடலோட பொருளை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஏனிசேரி முடமோசியர் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியான செஞ்சிடலாம், போட்டலாம். ஓகே, அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதே மாதிரி புறநானூற்று பாடல் வந்து 2 இயல்லேருந்து இதுவரை உள்ள 7 இயல் வரை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த நளியிரு முன்னாய் நாவாய் ஒட்டு இயல் 2 இருக்குது, உண்டாள் அம்மா இது இயல் 3 இருக்குது, குரல் உணங்கு விதைத்தினை அதுவும் இயல் 3 இருக்குது, நெருனை வந்த விருந்திற்கு அதுவும் இயல் 3, மாசர விசித்த வார்ப்புரு வளர்ப்பின் அது இயல் 5 இருக்குது, இம்மை செய்தது மறுமைக்கு ஆமாம் அது வந்து இயல் 8 இருக்குது. அதனால் இந்த பாடலையும் நினைவுபடுத்தி பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு எல்லா புறநானூற்று பாடலுமே ஒரு முறை உங்களுக்கு ரிவிஷன் அது மாதிரி இருக்கும். ஓகேங்களா, பிடிஎஃப் படிக்கும்போது நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து, அரசன் அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறியவர் வந்து ஊன் பொதி பசுங்குடையார். ஓகேங்களா, அதாவது தண்டனை வழங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அந்த தண்டனை வழங்குறவருக்கு மேலே வந்து கொடை பிடிப்பாங்க தெரியுமா, அந்த நாட்டாம படத்துலலாம் உங்களுக்கு தெரியும், அந்த சரத்துக்குமார் மேலே கொடை பிடிப்பாங்க தண்டனை வழங்குறதுக்கு முன்னாடி. அப்போ இந்த மன்னர்களுக்கெல்லாம் பெரிய கொடை கொடுப்பாங்க இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியதா, ஊர்பொதி பசும் குடையார் குடை அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசன் அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறியவர் வந்து ஊன்பொதி பசும் குடையார். ஓகேவா, அடுத்து, அரசன் அறநெறியில் ஆட்சி செய்வதற்கு அமைச்சரும் உதவினார் என்று நன்றும் தீதும் ஆயுதலும் அன்பு அருள் நன்றும் தீதும் ஆயுதலும் அன்பும் அருளும் காத்தலும் அமைச்சர் கடமை என்று கூறுவது மதுரை காஞ்சி. ஓகேங்களா, அதாவது ஒரு அரசு நல்லபடியாக ஆட்சி செய்யணும் அப்படின்னா வந்து யார் ரொம்ப முக்கியமானவராக இருக்கணும்னா அமைச்சர் தான் முக்கியமாக இருக்கணும். அதுக்கான திருவள்ளுவர் வந்து அமைச்சுன்னு ஒரு அதிகாரத்தை அமைச்சிருப்பார், இந்த அரசரோட அவர் அமைச்சர் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அமைச்சர் வந்து அவ்வளவு முக்கியமானவர். இன்றைக்கி இப்போ இன்றைக்கி வந்து இந்த காலத்து அந்த காலத்தில் மன்னராட்சிக்கு திருவள்ளுவர் எழுதியிருந்தாலும் இன்றைக்கி நம்ம இந்த ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சிக்கும் அமைச்சர்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இன்றைக்கும் வந்து ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு இலாக்காக்கும் உள்ள அமைச்சரை பொறுத்து தான் வந்து அந்த இலாக்கா வந்து சிறப்பு பெறும். ஓகேவா, இப்போ கல்வித்துறைக்குன்னு ஒரு நல்ல அமைச்சர் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கல்வித்துறை நல்லாயிருக்கும். ஒரு மின்சாரத்துறைக்கு வந்து ஒரு நல்ல அமைச்சர் இருந்தால் ஒரு மின்சாரத்துறை வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைச்சரோட பெருமையை வந்து சொல்கிறது தான் அந்த இது. இது அப்படி ஒரு இதை என்ன சொல்லணும், மதுரை காஞ்சியும் உங்களுக்கு சொல்லுது. ஓகேங்களா, அடுத்து, செம்மை சான்ற காவிதி மாக்கள் என்ற அமைச்சர்களை போற்றியவர் வந்து மாங்குடி மருதனார். அது இந்த மதுரை காஞ்சியோட ஆசிரியர் தான் மாங்குடி மருதனார், அந்த லைன் தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. அதில் அந்த காவிதி அப்படின்னு அமைச்சர்களுக்கு வழங்கக்கூடிய பட்டம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, செம்மை சான்ற காவிதி மாக்கள் அறம் அறக்கன்ற நெறிமான் அவயம்
அது அவயம்னா இந்த என்ன சொல்கிறேன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் மாதிரி நீதி சொல்லக்கூடிய இடம்தான் அவயம்னு சொல்லுவாங்க. அது இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து புறநானூறு. ஓகேங்களா, இந்த புறநானூற்று பாடலை நீங்கள் இது இந்த இந்த பாடத்தில் இது இரண்டாவது பாடல் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இதே மாதிரி இயல் ரெண்டுலேருந்து இயல் ஏழு வரை இருக்க நான் நினைவுபடுத்திக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இப்போ நளியிரு முன்னாய் நாவாய் ஓட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு புறநானூற்று பாடல் தான். அடுத்து உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமைந்த இவேதாயினும் அதுவும் புறநானூற்று பாடல் தான். குரல் உணங்கு விதைத்து வினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் அதுவும் புறநானூற்று பாடல் தான். நெருனை வந்த விருந்திற்கு மற்றதன் இரும்படை பலவாழ் வைத்தனன். இந்த பாடல்லாம் உங்களுக்கு சொல்லும் போதே பொருள் வந்திருக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருக்கணும் வீடியோவை. இப்போ நெருனை வந்த விருந்திற்கு மற்றதுன்னா உங்களுக்கு பொருள் வரணும். நேற்று வந்த விருந்தினருக்கு இரும்பு வாழ வச்சு உணவு கொடுத்தாச்சு, இப்போ இன்றைக்கி வரக்கூடிய விருந்தினருக்காக தன்னோட யாழ் சிறியாளை வந்து பணைய வைக்க போகிறான் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரணும். இந்த அடியை கேட்டாலே அது புறநானூறுங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து அடிக்கடி ரிவிஷன் பண்ணி உங்கள் மைண்டில் கொண்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா, மாசற விசித்த வார்புற வளர்ப்பின் இதுவும் புறநானூறு தான். அதே மாதிரி நீரற வரிய கரகத்து அப்படிங்கிற ஒரு பாடல் வரி மிஸ் ஆகிருக்கு, அதுவும் புறநானூறு தான். அது வந்து இயல் ஆறில் இருக்கக்கூடியது, அதுவும் பார்த்துக்கோங்க. இம்மை செய்தது மறுமைக்கு ஆமாம் அது வந்து உங்களுக்கு புறநானூறு தான். அறமறக்கன்ற நெறிமான் அவயம் இதுவும் புறநானூறு தான். இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கங்கன்னா படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, புறநானூற்று பாடலும் ரெண்டாவது பாரதியாரோட பாடல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது ரெண்டு தான் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது ரெண்டை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பத்தாம் வகுப்பில் உள்ள பாடல் வரியில் நம்ம அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து மதுரையில் இருந்த அவயம் துலாக்கள் போல நடுநிலை மிக்கது என்று கூறியது மதுரை காஞ்சி. அது மதுரையை பற்றி சொல்கிறதுனால இது மதுரை காஞ்சி நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணிடலாம். தம்மை விட வலிமை குறைந்தரோடு போர் செய்யக்கூடாது என்று கூறும் நூலும் மதுரை காஞ்சி தான். ஓகேங்களா, எரியார் எரிதல் யாவது எரிந்தார் எதிர் சென்று அறிதலும் செல்லாம். அதான் அந்த பாடல் வரி கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். எதுவும் கிடையாது, தன்னுடைய வலிமைக்கு எதிராக நிற்க தகுதி இல்லாதவன் என்று சொன்னால் அவன் எதிர் சென்று போர் செய்யாமல் விலகி விடுவார்கள். அதான் எரியார் எரிதல் யாவது எரிந்தார், தன்னுடைய வலிமைக்கு எதிராக நிற்க தகுதியில்லாதவன் என்று சொன்னால் எதிர் சென்று அறிதலும் செல்லான் அவன் எதிர் சென்று போர் செய்யாமல் விலகி விடுவார்கள். ஓகேங்களா, அதாவது தனக்கு ஈக்குவலாக இருக்கணும் அந்த போர் செய்கிறவன். இவன் வந்து நல்லா வலிமையுடையவனாக இருந்து ஆப்போசிட்டில் உள்ளவன் வந்து வலிமை இல்லாதவனாக இருந்தால் அப்படிப்பட்ட வெற்றியை வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, அப்படி உள்ள எதிரிகிட்ட வந்து அவங்க போரிடவும் மாட்டாங்க. அதுதான் அறவழியில் போய் போர் செய்தார்கள். இதை தான் வந்து நம்ம புறத்தணிகள் பார்த்துருந்தோம் இல்லையா, வெற்றி கரந்ததுலாம் முதல்ல என்ன செய்வாங்க, பசுக்களை வந்து கவர்ந்து வருவாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த பசுக்கள் வந்து போர் செய்யும்போது துன்புற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பசுக்களை கவர்ந்து வருவாங்க. அதுபோல் நிறைய பேரை வந்து அவங்க வந்து இது பண்ணக்கூடாது, இந்த வயது ரொம்ப முதியவர்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாமல் போர் செய்யணும் அப்படின்னு நிறைய அந்த ஒரு அற வழியில் தான் போர் செஞ்சாங்க. போர் செய்கிறேன்னா போன போக்கில் எல்லாரையும் அட்டிச்சு நொறுக்கிட்டு வர்றதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா, ஒரு அற வழியை பின்பற்றினாங்க, ஒரு நேர்மையான வழியில் போர் செஞ்சாங்கன்னு கூட சொல்லலாம். அப்படி அந்த போரிடுவது கூட சண்டையிடுவதிலும் கூட ஒரு அற வழியை கடைபிடித்தவர்கள் தான் தமிழர்கள். இதை சொன்னவர் வந்து ஆவூர் மூலம் கிளார். ஓகே, அடுத்து செல்வத்தின் பயனை ஈதலே துய்ப்பம் எனினும் தப்புன போலவே அதுவும் புறநானூற்று பாடல் தான். இதை சொன்னவர் வந்து மதுரை கணக்கையனர் மகனர் நக்கீரனர். அதாவது செல்வத்தின் பயனை ஈதல்னா செல்வம் வந்து எதுக்கு இருந்தால் அதை கொடுத்து உதவுறதுக்கு தான் நம்ம செல்வம் சம்பாதிக்கிறது. இன்றைக்கி அதை அந்த ஈதல் துய்ப்பம் எனே இனினே தப்புந்த போலவே நாமளே வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அது நமக்கு துன்பத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இது மதுரை கணக்காயனர் மகனர் நக்கீரனார். இந்த மாதிரி பாடலெலாம் நீங்கள் உங்களுக்கு ஷார்ட்கட் வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சார் ஷார்ட்கட் வரல சார் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, அதிகமாக ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஈஸியாக அதை மைண்டில் போய் பதிஞ்சிடும். ஓகே, கடையெழு வள்ளல்களின் கொடை பெருமை பற்றி எந்த நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளனா, சிறுபான்மையினர் படையிலையும் அதுபோல் பெருஞ்சித்திரனார் பாடலையும் கொடுத்துருக்காங்க. இந்த சிறுபான்மையினர் படையை நம்ம நேராக இயல் திரிக்கு போனோம்னா என்ன இருக்கும் அப்படின்னா, நெய்தல் நில மக்கள் வந்து பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் அப்படின்னு உங்களுக்கு வந்து இயல் திரியில் இருக்கும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன்னா கடையெழு வள்ளல்களின் கொடை பெருமை பற்றி எந்த நூலில் கூறப்பட்டுள்ளனா, சிறுபான்மையினர் படையிலையும் பெருஞ்சித்தனார் பாடலையும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுவும் சிறுபான்மையினர் படை அதுவும் சிறுபான்மையினர் படையின்னு வரதுனால நீங்கள் அப்படியே கம்பேர் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குழப்பாது. ஓகே, அடுத்து சேர அரசர்களின் கொடை பெருமை பற்றி கூறுதல் வந்து 10-10. ஓகேங்களா, 10 புலவர்களை பற்றி 10-10 பாடல்களாக இயற்றப்பட்டது தான் வந்து 10-10. ஓகேங்களா, அது வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று பாடாமல் கூட கொடுக்கும்
பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தனை பாராட்டியவர் வந்து நக்கீரர். அதாவது தாங்கிட்ட இருக்க இல்லைன்னு கூட தெரியாதான். இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து இப்போ ஒரு 2 கிலோ அரிசி கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வீட்டில் வந்து எத்தனை கிலோ அரிசினு கூட இருக்குன்னு பார்க்காம எடுத்து அப்படியே கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்க, இவ்வளோ தான் இருக்குது இவ்வளவு கொடுப்போம் அப்படிலாம் ஒரு அளந்தெல்லாம் கொடுக்க மாட்டாரான். அப்படிப்பட்டவங்களாம் வாழ்ந்திருக்காங்கங்கிறத நீங்கள் நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். இதெல்லாம் இந்த காலத்தில் நம்ம பேச வேண்டியது இல்லை. ஓகே, அடுத்து வள்ளலின் பொருள் இரவலின் பொருள், வள்ளலின் வறுமை இரவலின் வறுமை, இறைவனின் வறுமை என்று கூறியவர் வந்து பெரும்பதுமனார். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ஷார்ட்கட்லாம் வச்சா இதில் இது இந்த இதையாக நான் இதுக்கு நிறைய ஷார்ட்கட் வைக்கிறேன்னா இதை ஷார்ட்கட் வச்சு ஷார்ட்கட்டே தனியாக படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இல்லை நீங்கள் ஷார்ட்கட் வச்சு படித்தீங்கன்னா ஈஸி. ஓகே, அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கங்க. இப்போ வள்ளல்னாவே வள்ளலாருங்கிறது ஒரு இறைவனை பற்றி அதிகமாக பாடினவர் தான். அதை வச்சு கூட நீங்கள் பெரும்பதுமனார் அப்படின்னு நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்குள்ளே ஏதாவது தோணுச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே ஏதாவது உங்களுக்கு வந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோலலாம் சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அது நல்லா இருந்துச்சு, அதை வச்சு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, பயப்படாமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்து உலகமே வறுமை உற்றாலும் கொடுப்பவன் அதியன். அதியன்னாவே உங்களுக்கு வந்துடும், அதி அவை அவைக்கு தந்த நெல்லிக்கனி. அப்போ அது என்னவே உங்களுக்கு ஔவையார். ஆனால் ஔவையாரை பற்றி இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம், அது சோறையும் மோரையும் மருந்தாக சாப்பிட்டதுனால ஔவை பாட்டு நீண்ட ஆயுளோடு வாழ்ந்தாங்க. அப்போ சோறுன்னா வரகரிசி சோறும் வழுதுனங்காய் வாட்டும் முறமுறவன புளித்த மோரும் இப்படிங்கிற வரையும் ஔவையார் தான். ஒன்று முடிஞ்சு வச்சா சோறும் மோரும் மருந்தாக உண்டதுனால மருந்திய ஆயினும் விருந்தோடு உண், இது ரெண்டாவது வரி. அந்த ஆயுள்னால் இன்னொன்று வரும் இல்லையா, வாயு வழக்கம் அறிந்து செறிந்திடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் அப்படிங்கிறதும் ஔவையார் சொன்ன வரி தான். அப்போ அந்த 3 வரி ப்ளஸ் இந்த 1 வரியும் பார்த்துக்கோங்க. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன், இது வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதியமானை பற்றி சொன்னது யாருன்னா ஔவையார் தானே. ஓகேங்களா, இந்த 4 பாடலுமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்று சொன்னவர் வந்து பரணர். ஆனால் பாப்பே இப்படி வருது இல்லையா, பாவோட பேய் வந்துருச்சு. அப்போ இதை வச்சு நீங்கள் கூட ஞாபகம் வச்சுக்கலாம், இருந்தாலும் பார்த்துக்கோங்க. ஓகே, தன்னை நாடி வந்து பரிசிலின் பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என குமணர் வருந்தியதாக கூறுவார். அதாவது இதோட கதை என்ன அப்படின்னா, இந்த குமணன் அப்படிங்கிறவர் வந்து எதிரி நாட்டில் தோத்துட்டு வந்து ஒரு காட்டில் வசிக்கும்போது ஒருத்தவங்க வந்து அவர்கிட்ட பொருள் கேட்கும்போது அவரால் கொடுக்க முடியாமல் போயிடும். அப்போ அவர் வந்து அவ்வளோ பெரிய நாட்டை இழந்தது நினச்சி கூட வருத்தப்பட மாட்டார், என்கிட்ட வந்து ஒருத்தர் உதவி கேட்டு அவர் கொடுக்க முடியாமல் போச்சு அப்படின்னு நினச்சி தான் வருந்துவார். இதை பற்றி சொன்னவர் யாருன்னா பெருந்தலை சாத்தனார். ஓகேங்களா, எல்லாவற்றையும் கொடுப்பவன் மலைமான் திருமுடிக்காரி அப்படின்னா கபிலர். திருமுடிக்காரி வந்துருச்சுன்னா கபிலர், அதியமான் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து யார் வருவாங்க அப்படின்னா ஔவையார் வந்துடுவாங்க. ஈயாமை இழிவு, இறப்போருக்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டு விடுதல் மேலானது. அதாவது பிச்சை எடுத்து வாழ்கிறத விட செத்துடுறது பெருசுடா அப்படிங்கிற சொல்கிறாரு யாருன்னா கலித்தொகையில். சார் ஈயாது வாழ்தல்னா கொடுக்காமல் வாழ்கிறது. சார் நான் பொருளை மாற்றி சொல்லிட்டேன், இப்போ ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட பொருள் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈயாது வாழ்தலை விட அது உதவி செய்யாமல், அது இறப்போர்னா உங்கள்கிட்ட வந்து இறைஞ்சி கேட்பவருக்கு வந்து உதவி செய்யாமல் இருக்கிறத விட நீங்கள் வந்து செத்துடலாம் உயிரே உற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்த பாடல் வரியெல்லாம் யாருக்கு அதெல்லாம் கேட்டால் அவங்கெல்லாம் சாவாங்களா, நம்மளாம் சாவடிப்பாங்க. எத்தனை இப்படி பார்த்தா இன்றைக்கி இந்த குறிப்பாக இந்தியாவில் தமிழகத்துலலாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50% பேராச்சும் இந்த பாடல் வரியெல்லாம் கேட்டு செத்து போயிடலாம். ஏன்னா அப்படி என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க மக்கள். ஈயாமல் இழிவு, இறப்போருக்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டு விடுதல் மேலானது. நான் இல்லாதவங்க கொடுக்காத பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, இருக்கிறவங்க உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க சார் அதுதான் பெரிய பிரச்சனை. இல்லாதவங்க வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இருக்கிறவங்க இன்னும் வந்து தன்னோட செல்வத்தை எப்படி மேலே ஏற்றலாம், உதவி அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. உதவி செய்தலே உதவியாண்மை என்று கூறியவர் வந்து ஈழத்து பூதன் தேவனார். ஓகேங்களா, ஈழத்து பூதன் தேவனார். இப்போ உதவினாவே நம்ம என்ன தேவனே உதவுங்கள் அப்படின்னு சொல்லுவோம், அப்போ தேவனார் வந்துருச்சுனாவே உதவி சம்மந்தப்பட்டது வரும். இப்போ இந்த கிறிஸ்டியன் மதத்துலலாம் தேவனை உதவுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ தேவனார் அப்படின்னாலும் உதவி தான். இல்லைன்னா ஈழத்துனா ஈழ தமிழர்களுக்கு உதவி செய்யுங்கள்னு ஒரு காலத்தில் வந்துச்சு இல்லையா, அதையும் பார்த்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறநறிதல் சான்றோருக்கு எல்லாம் கடன் என்று நல்லந்தோணர் பாடிய பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது?
ஆக்சுவலாக இது கேள்வி தப்பாக ஆன்சர் தப்பாக கொடுத்துருக்கு. இந்த பாடல் வரிகளோட ஆசிரியர் வந்து நல்லது தோணார், நோயின்னு இந்த பிறர் நோயும் தம் நோய் போலன்னு வந்துட்டால் நல்லன்னு தோணார். அதே போல் உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம்னு வந்துருச்சுன்னா வச்சுக்கோங்களேன் நல்வேட்டனா, அந்த நோயா துன்பமானு மட்டும் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நல்லன் தோணார் நல்வேட்டனா ரெண்டுமே ஒரே மாதிரி வரும். அப்போ நோய் பிறர் நோயும் தம் நோய் போலன்னு வந்தால் நீங்கள் நல்லன் தோணாரை செலக்ட் பண்ணணும். பிறர் துன்பம் அது இது துன்பம்னு வந்துட்டால் நீங்கள் நல்வேட்டனாரை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா. உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும். அது உறவினர் கெட வாழ்பவனின் கோபமாக கடும் கோபமாக சொல்கிற மாதிரி இருக்கா, உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும், அழிஞ்சு பேரோட அப்படின்னு சொன்னால் கடும் கோபத்தில் தானே சொல்லுவோம், அப்போ பெருங்கடும்பு. ஓகேங்களா. நிறைவடைகிறவனே செல்வன் என்று கூறுவது சீன நாட்டு தவோவியம். ஓகே. பிழையா நன்மொழி என்று வாய்மை பற்றி கூறும் நூல் வந்து நற்றினை. பொய்மொழி கொடுஞ்சொல் அதுவும் சொல்கிறது நற்றினை தான். அதாவது நல்லது பேசணும்னு சொல்கிறதும் நற்றினை தான், அது மாதிரி தீயது பேச வேண்டாம்னு சொல்கிறதும் நற்றினை தான். இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. இதில் பொய் நல்லது, பொய் பொய் சொன்னது தப்பு நல்லது, அதுக்கு ஆப்போசிட்டு நல்லது ரெண்டுமே நற்றினை, பொய் நல்லது நற்றினை. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இந்த மூணு லைனுமே இங்கே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. நற்றினையை பற்றி இதுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, அள்ளில் ஆயினும் விருந்து அவரின் ஓக்கம் நற்றினை தான். அப்புறம் பிழையா நன்மொழி, பொய்மொழி கடுஞ்சொல் இது மூணுமே வந்து நற்றினை தான். இம்மை செய்தது மறுமைக்கு ஆமாம் அதில் ஆய் அல்லன்னு முடியும். அப்போ ஆய் அப்படிங்கிற மண்ணனை பற்றி வள்ளலை பற்றி இதில் கூறியிருப்பாங்க. அடுத்து ஞானம் என்ற கவிதையின் ஆசிரியர்னா தீசோ வேணுகோபாலன். ஓகே. மீட்சி விண்ணப்பம் என்ற கவிதையின் ஆசிரியரும் தீசோ வேணுகோபாலன் தான். சாளரத்தின் கதவுகள் சட்டம் காற்றுடைக்கும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் வந்து தீசோ வேணுகோபாலன். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ கதவு வேணும் கோபாலு, இந்த கோபால்கிட்ட போய்த்து கதவு வேணும்னு கேட்குற மாதிரி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா, கதவு வேணும் கோபாலுன்னா அப்போ சாளரத்தின் கதவுகள்னு வந்துட்டாலே நீங்கள் வேணுகோபாலன் அப்படின்னு நீங்கள் போட்டுடலாம். ஓகேங்களா. அடுத்து கண்ணதாசன் பாடல் ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். இந்த காலக்கணிதங்கிறது இந்த பாடலோட பொருளை வச்சு இது கண்ணதாசன் உங்களுக்கு தெரியணும். கவிஞர் ஞானொரு காலக்கணிதம். இந்த கண்ணதாசனோட அந்த பாடல் படித்தாலே உங்களுக்கு எளிமையான பாடல் தான். நீங்கள் அந்த பாடலை படித்தாலே புரிஞ்சுக்கலாம். பள்ளி புத்தகத்தில் கொடுத்துருக்கிறது அது கண்ணதாசன் தான். கண்ணதாசனோட இயற்பெயர் வந்து முத்தையா, கண முத்தையா மொழிபெயர்ப்பெல்லாம் பார்த்துருக்கோம். அப்படியே ஈஸியாக ஞாபகம் வச்சிடலாம், கண முத்தையா அப்படின்னா கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா, அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம பல இயற்பெயர் பார்த்துருக்கோம் இல்லையா. பாவலரேறி பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம். அதேமாதிரி சந்தகவிமணி தமிழ் அழகனாரோட இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம். கபலாயனோட இயற்பெயர் வந்து வே குணசேகரன். கண்ணதாசனோட இயற்பெயர் வந்து முத்தையா. இதெல்லாம் நம்ம பார்த்தது. ஓகேங்களா. இதெல்லாம் நினைவுபடுத்தி படிக்கணும். இப்படி தான் நீங்கள் படிக்கணும். ஒரு இடத்துல ஒரு இயற்பெயர் வந்துருச்சுன்னா நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நம்ம மூளையில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து படிக்கணும். அதாவது ஒரு விஷயம் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து சொல்கிறேன், நம்ம ஒரு விஷயத்தை படிக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயம் வந்து எப்போவுமே மறக்காது. ஓகேங்களா. நீங்கள் படித்த ஒரு விஷயம் வந்து என்ன ஆகிரும் அப்படின்னா உங்கள் மூளையில் தான் இருக்கும். ஆனால் இதை வந்து நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் மெமரி அண்ட் லாங் டேர்ம் மெமரின்னு ரெண்டு விஷயம் இருக்குது. ஷார்ட் டேர்ம் மெமரினா நம்ம சொன்ன ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் ஞாபகம் இருக்கும். ஆனால் லாங் டேர்ம் மெமரி அப்படிங்கிறது நிரந்தரமாக ஞாபகம் இருக்கும். இப்போ உங்களோட பேர், உங்கள் ஊர், உங்கள் அம்மா அப்பாவோட பேர், உங்களோட பர்சனல் ஃபோன் நம்பரு இதெல்லாம் வந்து லாங் டேர்ம் மெமரிக்கு போயிருச்சு. அது எப்படி போயிருச்சு அப்படின்னா ரெண்டு விஷயம் தான். ஒன்று, நீங்கள் அதிகமாக ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க, அதை அதிகமாக பயன்படுத்தியிருக்கீங்க. இது ரெண்டே காரணம் தான். அதுபோல் இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை படிச்சிட்டிங்க அப்படின்னா படித்ததோட விட்டிங்கன்னா ஷார்ட் டேர்ம் மெமரியில் போய் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஞாபகம் வராது. அப்படி படித்தது மாதிரி இருக்கு அப்படிங்கிறதோட இருக்கும். அதே நீங்கள் அடிக்கடி அடிக்கடி ரிவிஷன் பண்ணி கொண்டு வந்துட்டிங்கன்னா எப்படி உங்களோட பேர் கேட்டால் டக்குன்னு சொல்கிறோமோ, உங்களோட ஊர் கேட்டால் டக்குன்னு சொல்கிறோமோ, அதுபோல் இந்த புத்தகத்தில் உள்ளதை எது கேட்டாலும் நீங்கள் சொல்ல முடியும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா ரெண்டே விஷயம் தான். ஒன்று, அதிகமாக ரிவிஷன் பண்ணணுங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரிவிஷன் பண்ணணும். அதை அதிகமாக பயன்படுத்தணும் அந்த வார்த்தைகள்லாம். இப்போ உங்களுக்கு கண்ணதாசனோட பாடல் கேட்கும்போது இவரோட இயற்பெயர் வந்து முத்தையா, இவர் வந்து சேரமன் காதலி அப்படிங்கிற நூலுக்காக வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு, கலங்காதிரு மனமின்ற பாடல் மூலமாக திரையுலகுக்கு வந்தார். இப்படியெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் வரணும். எல்லாம் உங்கள் மூலையில் தான் இருக்குது. நீங்கள் தான் கொண்டு வரணும். அப்படியே பின்னாடி விட்டுறக்கூடாது, முன்னாடி கொண்டு வர்றது பார்க்கணும். அது லாங் டேர்ம் மெமரிக்கு கொண்டு போகணும். ஓகேங்களா. நீங்கள் எப்படி அப்பப்போ படித்து படித்து விட்டுட்டிங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் மெமரியாகவே இருக்கும். ஓகே. அதனால் பாருங்கள், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அடுத்து தமிழக அரசின் அரசவை கவிஞர் அல்லது ஆஸ்தான கவிஞராகவும் சிறப்பிக்கப்பட இருந்தவர் வந்து யாருன்னா கண்ணதாசன் தான். இந்த நதியின் பிழை என்று நறுமுணல் இன்மை அற்றே என்ற வரியை கூறியவர் வந்து கம்பன். இந்த ரெண்டு வரி வரும், இந்த நதியின் பிழைன்னா கம்பன், அதாவது பிழை இல்லாமல் கம்பர் தான் எழுதுவார். அப்போ கம்பன்
அப்போ இன்னொன்று பாருங்கள், நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமன்றி வேறு யாரம்மா அப்படின்னா அது கண்ணதாசன். இப்போ குற்றம் காய்ந்து விட்டால்னா கண்ணில் தண்ணி இல்லாமல் காய்ந்து போச்சுன்னு சொல்லாமலே அது கண்ணதாசன். அதே நதிக்கு பக்கத்தில் பிழைன்னு வந்துச்சுன்னா அது கம்பர். இது ரெண்டுமே நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரே ஏன்னா ஒருத்தர் வந்து கவியரசு பண்ணது கவியரசு கண்ணதாசன் அப்படின்னு, இன்னொருத்தர் வந்து கல்வியில் பெரியவர் கம்பர் பாடியது, ஓகேங்களா? அதனால் சொல்கிறேன் ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. மாற்றம் என்பது மானிட தத்துவம் மற்றும் மாறும் உலகின் மகத்துவம் அறிவன் என்ற பாடல் வந்து கண்ணதாசன் தான். ஏன் அப்படின்னா இது எதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, இவர் வந்து கட்சியில் இருக்கும்போது ஒரு காலத்தில் வந்து என்ன சொல்லுவாருன்னா, திமுக கட்சி இருக்கு இல்லையா, அதே கட்சியில் இருப்பார். அதுக்கப்புறம் இன்னொரு கட்சிக்கு போய்த்து அந்த கட்சியை வந்து மாற்றி பேசுவார். அதுக்கு தான் சொல்லுவார் இந்த பாடல் வரிய கூட, மாற்றம் என்பது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிதே அப்படின்னு. மாறுறதாயே மனுஷனோட தத்துவமே அப்படின்னு சொல்லுவார். அந்த பாடலில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வனன் பாரிதன் பரம்பு நாடை என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு. இதுக்கு முன்னாடி நிறையா புறநானூறு பாடல் இருக்குது இந்த நள்ளிரவு முன்னாயிலேருந்து. அது இதுக்கு முன்னாடி பாடலில் உங்களுக்கு வந்து காப்பி பேஸ்ட் ஆகிருக்கு, அதை போய் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அடுத்து மரம் தேடிய களைப்பு மின்கம்பியில் இழைப்பாரும் குருவி. இப்போ கடை நானார் காடன். அப்போ காடன்னா இதில் காடன் அப்படின்னா அந்த காடை அப்படிங்கிற பறவை இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மரம் தேடிய களைப்பு மின்கம்பியில் இழைப்பாரும் குருவி, குருவின்னா உங்களுக்கு காடைன்னு ஞாபகம் வந்துடணும். அப்போ நீங்கள் நானார் காடன் அப்படின்னு எழுதிடலாம், ஓகேங்களா? அடுத்து விற்பனையில் காற்று பட்டணம் சிக்கனமாய் மூச்சு விடவும், ஓகேங்களா? இது வந்து யாருன்னா புதுவை தமிழ் நெஞ்சன். காற்று மூச்சு இதெல்லாம் எங்கேருந்து வரும், நெஞ்சிலேருந்து தான் வரும். அப்போ தமிழ் நெஞ்சன், புதுவை தமிழ் நெஞ்சன். கோடையிலே இலைப்பாரி கொள்ளும் வகை கிடைத்த குளிர்ந்தறிவே தருநிழலே நிழல் கணித்த கனிய என்ற பாடலின் ஆசிரியர் வந்து வள்ளலார், ஓகே? அறமும் அரசியலும் என்ற நூலோட ஆசிரியர் வந்து வரதராசன். அது நல்ல அறமும் நல்ல அரசியலும் கிடைச்சா அது வரமான ஒரு வாழ்க்கை தானே, அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அறமும் அரசியல்னால் மு வரதராசனார். இதுக்கு முன்னாடி மு வரதராசனார் நம்ம படிச்சிருக்கோம்ல, நாட்டுப்பற்று நாட்டுப்பற்று என்ற கட்டுரை தொகுப்பில் நம்ம பார்த்தோம். இதில் ரெண்டில் பார்த்துருப்போம், அதாவது நம்ம வாழ்கிறதுக்கு பணம் வேண்டும், காணியும் வேண்டும், காய்கறி வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதை நீங்கள் ஞாபகப்படுத்திக்கோங்க. அபி கவிதைகள் கவிதைகள் என்ற நூலின் ஆசிரியர் அபி தான். இப்போ எண்ணங்கள் என்ற நூலின் ஆசிரியர் வந்து எம் எஸ் உதயமூர்த்தி. இப்போ எண்ணங்கள் உதயமாகும் உதயமூர்த்தின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம உதய் சங்கருக்கு ஒரு நூல் பார்த்துருக்கோம், பச்சை நிழல் அப்படின்னு. அப்போ ரெண்டே குழப்பிடக்கூடாது, பச்சை நிழல்னா உதய் சங்கர், ஓகேங்களா? அதே மாதிரி எண்ணங்கள் அப்படின்னா உதயமூர்த்தி. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுமே குழப்பிடாதீங்க. அதுதான் கவனம் தேவைன்னு போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அது நல்லா பார்த்துக்கோங்க. ஆடையிலே இணைமணந்த மணவாள பொதுவில் ஆடுகின்ற அரசு என் அலங்கள் அணிந்தருளே என்ற பாடலை பாடியவர் வள்ளலார், ஓகேங்களா? இது வந்து இந்த நயபாராட்டுகளை இருக்கக்கூடிய அந்த வரிகள் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. இந்த இயல் எட்டு வந்து அதிகமான பாடல் வரி இருக்கக்கூடியது, கொஞ்சம் உங்களோட ஓன் ஷார்ட்கட் வந்து கிரியேட் பண்ணி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அதிகமாக ரிவிஷன் பண்ணுங்கள், ஓகேங்களா? நான் திரும்பவும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு சீக்ரெட்டும் இதுதான், நீங்கள் எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட வெற்றியை தீர்மானிக்க போகுது, ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட் டைம் நம்ம படிச்சுட்டோம், என்னோடய வீடியோ கேட்டிங்க, உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் நம்ம ரிவிஷன் பண்ண போகிறது, எவ்வளோ முறை இதை திரும்ப திரும்ப கேட்க போவீங்க, அதுதான் உங்களோட சக்ஸஸை தீர்மானிக்க போகுது. ஸோ தயவுசெய்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டைம் அது படிக்கிற டயத்தில் படிங்க, ஆனால் வந்து வேலை படுக்கிற டயத்துலையோ, நான் ஒவ்வொரு வீடியோலும் சொல்கிறது இதுதான், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்டாக இருந்தால் நீங்கள் வேலை பார்க்குற டயத்தில் கூட மொபைலில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டுட்டு இதை கேட்டுக்கிட்டே பார்க்கலாம். அதே போல் இன்னொன்று என்ன செய்யலாம், இந்த வேலைக்கு போகிறவங்க அது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது மட்டும், வண்டி ஓட்டும் போதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிற டயத்தில் இந்த மாதிரி வீடியோஸை வந்து கூட கேட்டுக்கலாம். ஏன்னா இனிமேலாம் பஸ்ஸெல்லாம் வந்து உங்களுக்கு இது பண்ணிட்டாங்களையா, வர வர உங்களுக்கு ஜாப்புக்கு போகிற மாதிரி இருக்கவங்க, ஜஸ்ட்டு நீங்கள் வீட்டில் படிக்கிறீங்க ஒரு ஃபுல் டைமாக படிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் போர் அடிக்கிறப்ப என்ன செய்யலாம், இதை சும்மா கேட்கலாம், ஜாலியாக கேட்கலாம், ஒன்றுமே கிடையாது, ஓகேங்களா? சும்மா நான் ஜாலியாக பேசிக்கிற மாதிரி ஏதோ ஒரு சினிமா படத்தில் பாட்டு கேட்குற மாதிரி சும்மா ஜாலியாக கேளுங்க, அந்த டயத்தை வேஸ்ட் பண்ண விடாதீங்க, ஓகேங்களா? இந்த மாதிரியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது போய் அப்படியே அப்படி மைண்டில் போய் ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ நம்ம இந்த பாடல் வரி தான் இருக்கிறதுலே கஷ்டம் தமிழை பொறுத்த வரையும், ஓகேங்களா? எப்படி ஒரு ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு இயர்ஸ் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமோ, இது மாதிரி தமிழில் இந்த பாடல் வரைக்கும் இந்த ஆசிரியர்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வந்து 100 out of 100 ஈஸி தான். இந்த இதுதான் நமக்கு கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயம், அதையும் நம்ம இந்த மெத்தடில் கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த இயல் எட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இது, நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அதிகமாக ரிவிஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள், முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு ஏதாவது நல்ல ஷார்ட்கட் தெரிஞ்சதுன்னா கீழே கூட கமெண்ட் பண்ணுங்கள்.
நல்லா படிங்க, ஒட்டுறாதீங்க. திரும்ப இன்னும் ஒரு முறை கூட சொல்லிக்கிறேன், அதிகமாக ரிவிஷன் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி முதல் ஏழு ஏழுக்கும் இதே தான், நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளவு ரிவிஷன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நான் ஒவ்வொரு ஏழையும் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, ஏன் அப்படின்னா ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் உங்கள் மூலையில் போய் பதியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. அடுத்து ஏழு ஒன்பதில் சந்திப்போம்.